ஹாய் ஹலோ வெல்கம் டு இன்ஃபினிட் விலாகர். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா தவளக்குப்பம் போயிட்டுருக்கோம். அரியாங்குப்பம்லேருந்து தவளக்குப்பம் போயிட்டுருக்கோம். சும்மா ஒரு ரேண்டம் ரைடு தான் இது, சொல்ல முடியாது நம்ம எங்கே போகிறோம் என்ன அப்படின்றதே வந்து நம்ம இன்னும் முடிவு பண்ணலை. ஏதாவது ஒரு நல்ல இடம் அந்த மாதிரி நல்ல வியூ கிடைக்குன்னு பார்த்தா அங்கே ஒரு லாரி டேரெக்டாக வருது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து சம்திங் ஏதோ சொல்லுவாங்க இந்த ஆறோட பேர். இதை தாண்டி போனால் நோனாங்குப்பம் ஆறு வரும், அவ்வளோ அழகாக இருக்கும். இன்னைக்கு காலையில் கிளைமேட் பார்த்தீங்கன்னா மழை வர மாதிரி இருட்டிக்கிட்டு சூப்பராக இருந்ததுங்க. சரி ஓகே சூப்பராக இருக்குது, கிளம்புவோம் வீடியோ பண்ணுவோம் அப்படின்னு கிளம்பி வந்தால் இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி வெயில் அடிக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். மோசமான வெயிலுங்க, ஹெல்மெட் போட்டுக்கிட்டு மூச்சு கூட விட முடியாத அளவுக்கு இருக்கு. ஓகே இதுதான் பார்த்தீங்கன்னா அரியாங்குப்பம் சிக்னல் எதிரில் இருக்கிறது. சிக்னல் வந்து காலையில் ஒரு 10 மணி வரைக்கும் தான் சிக்னல் இருக்கும், அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா சிக்னலே இல்லை, சும்மா ஒரு எல்லோ லைட் மட்டும் எரிஞ்சிட்ருக்கு. நம்ம பார்த்து பத்திரமாக போகணும். இதோ வந்தாச்சுங்க நோனாங்குப்பம் போட் ஹவுஸ். இந்த நோனாங்குப்பம் போட் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டூரிஸ்ட் ஸ்பாட். இது மோஸ்ட்லி நான் இது உள்ளே போனதில்லை, ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரே கூட்டமாக இருக்கும். அடுத்து வெளியூர்காரங்க தான் மோஸ்ட்லி நிறையா பேர் இருப்பாங்க இங்கே. சின்ன வயசுலேருந்து நான் இந்த பக்கம் வந்துக்கிட்டு இருக்கேன் போகிறேன், ஆனால் இது உள்ளே போனதில்லை. ஒரு நாள் கண்டிப்பாக போகிறேன், காட்டுறேன். இது வந்து இங்கேருந்து கடலூர் 18 கிலோமீட்டர். இப்போ பாருங்க இந்த வியூ பாருங்க, செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா, அழகான இடங்க இது. லெஃப்ட்லியா போகா? ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு சாம் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே போ சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. பாண்டிச்சேரி சீனரிஸா? இருங்க ஒரு நிமிஷம் அவர்கிட்ட பேசுவோம். சொல்லு சாம். ஓகே 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 பார்த்தீங்கன்னா எதிரில் பார்த்தீங்கன்னா புதுச்சேரி கேன்சர் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு போட்டிருக்கு. இப்போ நம்ம பார்த்தோம்ல அந்த சீனரி, அது ஒரு வேற லெவலில் ஒரு வியூ இருக்கும். ஏன்னா நான் இந்த பக்கம் வந்ததில்ல, என்னோடய சாம் பின்னாடி இருக்காரு பார்த்தீங்களா, அவரு தான் சொன்னார் இந்த பக்கம் போ அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டு. ஓகே இதை பாருங்கள், அந்த ஆற்ற ஒட்டின மாதிரி ஒரு ரோடுங்க, அவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் ரோடு ஒன்றும் அந்த அளவுக்கு, இங்கே நிறையா மரம் இருக்குது, மரம் இருந்தாலும் இங்கே கொஞ்சம் அங்கே குப்பை இதெல்லாம் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தான் இருக்குது. ஆனால் நீங்கள் உங்களுக்கு நேச்சுரல் வியூஸ் தான் முக்கியம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் லெஃப்டில் மட்டும் பாருங்கள், வண்டி ஓட்ட மாதிரி ரோடை பாருங்கள். இப்போ பாருங்கள் தண்ணி கிட்டத்தட்ட ரோடு வரைக்கும் இருக்க மாதிரி இருக்குங்க. மழை நாள்லாம் வந்துடுச்சுன்னா ஆக்சுவலி இதுக்கு மேலே போகும்னு நினைக்கிறேன். வா இப்போ நல்லா இருக்குங்க ரோடு. அந்த ஸ்டார்டிங்கில் தான் ரோடு ஒரு மாதிரி நிறையா குப்பையெல்லாம் கொட்டி ஒரு மாதிரி இருந்தது. நான் இப்போ தான் முத தடவை வரேங்க, ரொம்பவே பிடிச்சிருக்கு. இது நல்லா இருக்குது, இந்த ரோடு அழகாக இருக்குங்க. பாண்டிச்சேரிக்கு நீங்கள் யாருன்னா டூர் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முக்கியமான டூரிஸ்ட் ஸ்பாட் மட்டும் பார்க்காம இந்த மாதிரி பார்க்காத இடத்தெல்லாம் கொஞ்சம் சுற்றி பார்க்க வாங்க. இது பார்த்தீங்கன்னா புதுச்சேரி கேன்சர் ஹாஸ்பிட்டல். இதுக்குள்ளே போகணுமா? ஓகே நேராக போகலாமா? இது வந்து ஒரு சின்ன தீவு மாதிரிங்க, அந்த பக்கமும் ஆறு இந்த பக்கமும் ஆறு. இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஐலாண்ட் மாதிரி சின்ன இடம். ரோடு ரொம்பவே அமைதியாகவும் காலியாகவும் இருக்குங்க.
டயர் பஞ்சர் ஆயிடும்னு பயமா இருக்கு. பாருங்க பனைமரத்தை நிக்க வச்சு, அந்த பனைமரத்தை நிக்க வச்சு சிசிடிவி கேமராலாம் இருக்கு. ஓகே, வண்டி நிறுத்தியாச்சு. இது நம்ம வண்டி இல்லையா, பழக்கம் இல்லை, அதனால வந்து ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஏதோ சாம் நிக்கிறவரு, சாம் சொல்லுங்க ஏதாவது சொல்ல விரும்புனீங்கன்னா. இந்த போட்டை பத்தி ஏதாவது ஒரு வரலாறு சொன்னீங்களா, சொல்லுங்க. இது பேர் கண்ணா. ஓகே, இது வந்து தனி ஒரு ஆளால வாங்க முடியாது, ஏன்னா இது ஒரு ரேட் வந்து 90,00,000 to 1,00,000 ஒரு கோடி வரைக்கும் வரும். ஒரு ஆள் மட்டும் வாங்க முடியாது. அதனால் என்ன பண்ணுவாங்க, ஒரு 20 பேர் 30 பேர் சேர்ந்து இந்த போட்டை வாங்குவாங்க. இந்த ஒரு போட்டு கடலுக்கு போயிட்டு வரும்போது ஒரு முறை டீசல் போட்டால் இந்த போட்டில் 40,000 to 50,000 போகணும். ஒரு தடவைக்கு 40,000 ரூபாய். ஆனால் இது ஒரு தடவை கடலுக்கு போயிட்டு மீன் கிடச்சிச்சின்னா குறைஞ்சது 5 லட்சத்துலேருந்து 6 லட்சம் கிடைக்கும். அதாவது வந்து சின்ன போட்டு இருக்கும் மாதிரி நம்மளுக்கு. ஓகே, போட்டுக்குள்ளே வந்து கிட்டத்தட்ட வந்து 1,00,000 ரூபாய்க்கு ஒரு மீன் இருக்கும். அந்த மாதிரி ஒரு மாப்பு கிடைச்சதுன்னா மூணு போட்டு 4 போட்டு கிடைக்கும். ஸோ 4 லட்சம். அதை என்ன பண்ணுவாங்க, இங்கே இருக்கிற 20 பேர் வந்து பங்கு போட்டவங்க அதிகமாக எடுத்துப்பாங்க. பங்கு போடாமல் வேலைக்கு வராங்க பார்த்தியா, அவங்களுக்கு வந்து 500 ரூபா 1,000 ரூபா கொடுத்துருவாங்க. ஓகே, இதான் கண்ணா. இது வந்து பாருங்க எவ்வளோ பெரிய போட் பாருங்க. இது பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி போல இருக்கு. ஒரு கேட் போட்டுட்டாங்க, ஒரு கேட் போட்டுட்டு அழகாக தான் இருக்குது. ஆனால் நம்மளால் போக முடியாது போல இருக்குது. பனைமரம், பனைமரம்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி யூஸ் ஆகுது பார்த்தீங்களா, எந்த அளவுக்கு பனைமரம் கடினமாக இருந்ததுன்னா, அது இங்கே ஒரு 20-25 பனைமரத்தை நிற்க வச்சு அழகாக வந்து அதுக்கு மேலே வந்து ரூஃப் போட்டிருக்காங்க, மட் ரூஃப் போட்டு அழகாக பண்ணியிருக்காங்க. இங்கே இது ஒரு சின்ன என்ட்ரன்ஸ் மாதிரி இருக்குது, ஏதோ ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியோட என்ட்ரன்ஸ் அழகாக பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து பைக் நிற்குது, அப்புறம் நம்ம சாம் சொன்ன போட், நல்ல பெரிய போட். அடுத்து இங்கே இருக்க வியூ பாருங்க, ஓ கல்லெல்லாம் இருக்கு. சரி, அப்படி கேட்கிறப்போ ஓ ஆழமே இல்லாத இடத்துல போட் நிற்குது அப்படின்றாரு. இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. ஸோ நீங்கள் பாண்டிச்சேரி வந்திருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பீங்களா அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய இடம் இருக்குங்க பாண்டிச்சேரியில், பாண்டிச்சேரியில் பார்க்காத இடம். அது தெரியுது பார்த்தீங்களா, அங்கே சின்ன சின்னதாக வண்டி இந்த கேமராவில் தெரியுதான்னு தெரியல, அங்கே போகுது வண்டியெல்லாம். அங்கே அந்த இடத்துல இருந்தால் நம்ம இப்போ வந்தோம். நான் மோஸ்ட்லி அங்கேருந்து தாங்க பார்ப்பேனே இந்த ஆற்றை. எவ்வளோ அப்படியே போட் நவுருது பாருங்க, அழகாக முன்னாடி போகுது பின்னாடி வருது, சூப்பராக இருக்குங்க. இது பார்க்கவே நல்லா பிரம்மாண்டமாக பெருசாக, இது எவ்வளோ பெருசு இருக்குன்ட்டு உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. ஆக்சுவலி இதோட சொல்லுங்க. ஓகே, இந்த போட்டு அங்கேயா, ஹார்பர். ஆ ஓகே, நம்ம சாம் வீட்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஹார்பர் இருக்குது. அங்கே போனீங்கன்னா இதை பாருங்கள், இந்த கயிறு பாருங்கள், இது இவ்வளோ நேரம் வந்து அது தண்ணிக்குள்ளே கடந்ததுங்க. அந்த போட் நகருது, போட் நகரும் பொழுது அது இழுத்து பிடிக்குது இல்லையா, அந்த கயிறு மேலே போயிடுச்சு. இப்போ திரும்ப மூணு ஆங்கர், ஓ மூணு ஆங்கர், டமாத்துண்டு ஆங்கர் தாண்டா ஒரு பெரிய போட்டியை நிறுத்துதுன்றது. மூணு ஆங்கர் நிறுத்துதுங்க, அந்த டைலாகே கிட்டத்தட்ட தப்பு தான் போல இருக்கு. மூணு ஆங்கர் வேணுங்க, ஒரு ஆங்கர் பத்தாது. அதுதான், அந்த பிரிட்ஜு கிட்ட வரைக்கும் போயிடும் போல இருக்கு. ஏன்னா வந்து காற்று இப்படி தானே அங்கே அடிக்குது, அது பீச்சுங்க, அது அங்கே தெரியறது வந்து பீச். சரி ஓகே, இதுதான் வந்து நோனாங்குப்பம் மாறு, நோனாங்குப்பம் போட் ஹவுஸ் அங்கே இருக்கு. நீங்கள் வாங்க, எப்போயாவது பாண்டிச்சேரிக்கு வரணும், சுற்றி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி இடத்தெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், அழகாக இருக்கும். அந்த இடம்லாம் போனீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அதுக்கு போகணுன்னா அந்த ரோட்டில் போகணும், அதுவும் போகலாம், ஃப்யூச்சரில் போகலாம். இப்போதைக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒன்றும் அந்தளவுக்கு பெட்டராலாம் இருக்காது, ஏன்னா இதுக்கப்புறம் போக போக தான் வந்து ஷைன் பண்ணணும், பெட்டராக பண்ணணும், புதுசாக ஆரம்பிச்சிருக்கோம். இது பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், அடுத்து வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து இந்த மாதிரி நிறைய தெரியாத இடத்தெல்லாம் காட்டுறோம். இப்போ வந்து இந்த வீடியோ முடிச்சுட்டு இப்போ நாங்கள் தவளைக்குப்பம் போகிறோம். அடுத்த வீடியோவில் தவளைக்குப்பம் எதனா பெட்டராக இருந்ததுன்னா அது போடுறேன், மறக்காமல் வெயிட் பண்ணி பாருங்கள். டாடா பாய்.